ஹலோ கைஸ், வெல்கம் டு மை ஃபேண்டசி வேர்ல்டு. இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போதைக்கு ரீசெண்டாக கிடச்ச சில ஹாலிவுட் நியூஸ் என்னென்னு சொல்லி அந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கிறேன். அப்படி நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நியூஸே என்ன அப்படின்னா, இப்போதைக்கு ரீசெண்டாக தான் ஒரு மூவி தியேட்டரில் ரிலீஸ் ஆகி ஒரு பயங்கரமான ரிவ்யூஸ் பாசிட்டிவ் ரிவ்யூஸோட சூப்பராகவே போய்கிட்டு இருக்குதுன்னு சொல்லலாம். ஈவில் டெட் ரைஸ். இந்த மூவி ரிலீஸ் ஆகி முழுசாக 20 நாள் கூட ஆகலைன்னா, ஒரு 10 நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே இந்த மூவியை டிஜிட்டல் ரிலீஸ் பண்ண போகிறாங்களா, ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி தெரியலை. இப்போதைக்கு இந்த ஈவில் டெட் ரைஸ் மூவியை வந்து மே 9 அன்னைக்கு டிஜிட்டல் ரிலீஸ் பண்ண போகிறாங்களா, இது எனக்கு உண்மையிலே ஒரு சர்ப்ரைஸாக தான் இருந்தது. ஏன்டா இவ்வளோ வேகமாக டிஜிட்டல் ரிலீஸ் பண்ணுறீங்கன்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா உண்மையிலே ஒரு பயங்கர சூப்பரான படம், எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு படம் இந்த வருஷத்தில். அந்தளவுக்கு ஒரு சூப்பராகவே இருந்தது இந்த மூவி. பட் தமிழ் டப்பிங் பண்ணல, இங்கிலீஷில் மட்டும்தான் விட்டுருந்தாங்க. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள் தேட்டரில் ஓடினா இந்த மூவி இன்னுமே நிறைய கலெக்ஷன் பார்த்துருக்கும். இப்போதைக்கு கம்மியான கலெக்ஷனில் தான் இருக்குது. அப்புறம் இருக்கப்போ இதை ஏன் இவ்வளோ வேகமாக டிஜிட்டல் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி சத்தியமாக தெரில. ஸோ இந்த மூவி யாராவது தேட்டரில் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக மே 9 செக் பண்ணி பார்த்துருங்க. ஒரு சூப்பரான மூவி, இந்த வருஷத்தோட ஒரு பெஸ்ட் மூவின்னு கூட சொல்லலாம், யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, சூப்பர் மேரியோ பிராஸ் இப்போதைக்கு ஒரு மூவி ரிலீஸ் ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அனிமேஷன் மூவி. இது ஒரு வீடியோ கேம் அடாப்டேஷன் மூவி தான். சின்ன வயசில் நான் இந்த கேம் விளாண்டிருக்கேன், பட் இது சூப்பர் மேரியோன்னு கூட எனக்கு தெரியாது. இப்போ ரீசெண்டாக தான் இந்த கேமோட ஃபுட்டேஜ்லாம் நிறைய இது பார்த்தக்கப்புறம், ஓ இதுதான் அந்த கேம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த கேம் நான் விளாண்டப்போ ஒரு 5th படிக்கிறதுக்கு முன்னாடி தான். அப்போ அந்த வீடியோ கேம் இந்த ஒரு சிடி மாதிரி இருக்கும், அதை மாட்டி விளாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இதில் தான் விளாண்டிருக்கேன். இப்போதைக்கு அதெல்லாம் கிடைக்குமா இல்லையான்னு சொல்லி எனக்கு தெரியல. அப்படி விளாண்டப்போ எனக்கு ஒரு 2 கேம் தான் விளாட தெரியும், இந்த சூப்பர் மேரியோ கேம் ஒன்று, அப்புறம் ஒரு காக்கா சுடுற கேம், அந்த கேம் மட்டும்தான். அதில் நான் சூப்பர் மேரியோ கேம் தான் ரொம்பவே விரும்பி விளாடுவேன். அதோட மியூசிக் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், ஒரு சூப்பராகவே இருக்கும் அந்த கேம் விளாட. ஸோ அந்த மூவியுமே இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் அதுக்குள்ளே 1 பில்லியன் ரீச் பண்ணிடுச்சு. யாருமே எதிர்பார்க்கல ஒரு அனிமேஷன் மூவி இந்த மாதிரி 1 பில்லியன் அடிக்குமான்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. ஒரு செம்ம சர்ப்ரைஸான ஒரு ஹிட்னு கூட சொல்லலாம். இதனாலே நிறைய ஸ்டுடியோஸ் எடுத்து வீடியோ கேம் அடாப்டேஷன் மூவியெல்லாம் நிறைய ப்ரிஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போதைக்கு. அது எல்லாத்துக்குமே அடித்தளம் போட்டது இந்த சூப்பர் மேரியோ ப்ரோஸ் மூவி தான். ஆனால் இப்போதைக்கு இந்த மூவியையுமே ரொம்ப வேகமாக டிஜிட்டல் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த மூவியையுமே மே 9 டிஜிட்டல் ரிலீஸ் பண்ண போகிறாங்களா. சேம் ஈவில் டெட் ரைஸ் ரிலீஸ் ஆகிற அதே அன்னைக்கு தான். ஸோ இந்த மூவியை நான் மிஸ் பண்ணிட்டேன் தேட்டரில், ஏன்னா எங்கள் ஊரில் இந்த மூவி ஓடலை. நான் அதனாலே இந்த மூவியை பார்க்கணும்னு சொல்லி ரொம்பவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் மே 9ன்றது ரொம்பவே ஃபாஸ்ட்ன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இன்னும் ரொம்ப நாள் ஓடினா கூட இது அழகாக 1.5 பில்லியன் கூட ரீச் பண்ணிடும். அந்தளவுக்கு ஒரு பொட்டான்சியல் இருக்குது இந்த மூவிக்கு. நல்ல நல்ல படங்கள்லாம் இப்படி வேகமாக டிஜிட்டல் ரிலீஸ் பண்ணிடுறாங்க, ஓடாத படங்கள்லாம் நல்லா வச்சு இழுக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது ஹாலிவுட்ல இப்போதைக்கு, என்ன ஆச்சுன்னு தெரியல. ஸோ நம்ம இப்போ என்ன சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை, அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. மே 9 ரெண்டு மூவியையுமே நம்ம பார்த்துடலாம். ஸோ ரெண்டு மூவியுமே நான் கண்டிப்பாக பார்ப்பேன். ஈவில் டெட் ரைஸ் ஆல்ரெடி நான் பார்த்துட்டே இருந்தாலும் நம்ம எத்தனை வேணாலும் பார்க்கலாம் அந்த மூவியை. சூப்பர் மேரியோ ப்ரோஸ் நான் இனிமேல் தான் பார்க்கணும். ஸோ யார் யாரெல்லாம் இந்த நியூஸை கேட்டு ரொம்ப ஹாப்பி ஆனீங்க, அதே சமயத்தில் சில பேருக்கு வருத்தமாகவும் இருக்கும், இந்த மூவி இன்னும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணியிருக்கலாமேனு சொல்லி. எனக்கு அதில் 2 கேட்டகரி தான், இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன் பண்ணியிருக்கலாமேனு சொல்லி தோணுச்சு சூப்பர் மேரியோ ப்ரோஸ் ஈவில் டெட் ரைஸுமே தான். ஸோ உங்களுக்கு இந்த நியூஸ் ஹாப்பியாக இருந்ததா சேடாக இருந்ததுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. என்னை கேட்டால் எனக்கு இது ஒரு சேடான நியூஸாக தான் பட்டது. இவர் மே 8 இந்த மூவியை டிஜிட்டல் ரிலீஸ் பண்ணியிருந்தா கூட நல்லா இருந்திருக்குமோ என்னவோ. அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, இப்போதைக்கு இந்த ஏப்ரல் 7 தான் ஒரு மூவி ரிலீஸ் ஆச்சு, த போப் செக்ஸாரிஸ்ட்னு சொல்லி. உண்மையிலே ஒரு சூப்பரான மூவி தான், கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டிய, அதுவும் ஒரு மஸ்ட் வாட்ச் மூவின்னு கூட சொல்லலாம். பட் இந்த மூவிக்கு வந்து சூப்பர் மேரியோ ப்ரோஸ் மாதிரியோ இல்லை ஈவில் டெட் ரைஸ் மாதிரியோ ஒரு பயங்கர பாசிட்டிவான ரிவ்யூஸ்லாம் கிடைக்கல. ஓரளவுக்கு மிக்சடான ரிவ்யூஸ் அண்ட் மிக்சடான ரேட்டிங்ஸ் தான் கிடைச்சது இந்த மூவிக்கு. இந்த மூவி ஒரு 2-3 டைம்ஸ் பார்க்கலாம், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போர் அடிச்சிடும் சொல்லி தான் நினைக்கிறேன். ரொம்ப ஸ்லோவாக தான் போகும், பட் இருந்தாலும் உண்மையிலே சூப்பரான மூவி, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மூவின்னு கூட சொல்லலாம் இந்த வருஷத்தில். இப்போதைக்கு இந்த மூவிக்கான சீக்வல் ரெடியாக போகுதுன்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் கிடைச்சிருக்குது. ஆல்ரெடி நமக்கு இது தெரிஞ்ச விஷயம் தான், ஏன்னா பார்ட் 1 அந்த மாதிரி தான் முடிச்சிருப்பாங்க. ஸோ பார்ட் 2 வரும்னு சொல்லி நம்ம கெஸ் பண்ணியிருந்தோம், அது இப்போதைக்கு ஒர்க்கிங் ப்ராசஸில் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ரிப்போர்ட்டில். இன்னும் அஃபீஷியல் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அப்படியே இந்த மூவி நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்துருங்க. இந்த வருஷத்தோட இதுவும் ஒரு நல்ல மூவின்னு கூட சொல்லலாம். ஆனால் இன்னும் இந்த மூவியோட டிஜிட்டல் ரிலீஸ் பற்றி அவங்க இன்னும் எந்த வித அப்டேட்டும் கொடுக்கல. டிஜிட்டல் ரிலீஸ் எப்போன்னு சொல்லியும் தெரியல இந்த மூவிக்கு. டிஜிட்டல் ரிலீஸ் வந்தால் கண்டிப்பாக நான் இன்னொரு டைம் ரீவாச் பண்ணுவேன், ஒரு ஒருத்தான மூவி தான் ரீவாச் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மூவி பார்த்தவங்க பார்ட் 2 நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா இல்லையான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன், ஏன்னா பார்ட் 1 பார்ட் 2 இன்னும் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ யார் யாரெல்லாம் இந்த மூவிக்காக பார்ட் 2 வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்த நியூஸ் என்ன அப்படினா, இப்போதைக்கு சினிமா கான் நடந்து முடிஞ்சது. அதில் கும்ஃபு பாண்டா 4 பற்றி சில அப்டேட்லாம் கொடுத்துருந்தாங்க. கும்ஃபு பாண்டா 4 வந்து ஆக்சுவலாக 2024 தான் ரிலீஸ் ஆக போதுன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனால் அது என்னைக்குன்னு சொல்லி டேட் தெரியாமல் இருந்தது. இது வந்து ரிப்போர்ட்டாக தான் இப்போ கிடச்சிருக்குது. இந்த மூவி வந்து மார்ச் 8 ரிலீஸ் ஆகலன்ற மாதிரி. ஸோ இதை நீங்கள் ஒரு 90% கூட நம்மளாம் இந்த மூவி வந்து 2024 மார்ச் 8 கண்டிப்பாக ரிலீஸ் ஆயிரும். நான் உண்மையிலே ஒரு பயங்கரமான கும்ஃபு பாண்டா ஃபேன், ஏன்னா மொதல் 3 ரொம்ப சூப்பராக இருக்கும், ஒரு பக்காவான ட்ரையாலஜியாகவே இருந்தது, ஒரு ஃபீல் குட் மூவி அப்படின்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு 3 ரொம்ப சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பாக 4th பாட்டும் எந்த விதத்துலையும் இருக்க நம்மளை டிசப்பாயிண்ட் பண்ணாதுன்னு சொல்லி நம்புவோம். அந்த மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக தான் இருக்க போகுது 4th பாட்டுமே. இந்த மூவியில் வரப்போகிற வில்லன்ஸை பற்றியும் சில அப்டேட் கிடச்சிருக்குது. வில்லன் இல்லை வில்லன்ஸ், அதாவது நிறையவே இருக்கிறாங்க. ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 இந்த 3 இதில் வந்த வில்லன்ஸுமே அப்படியே இந்த 4 வரப்போகிறவங்களாம். ஒருவேளை இது ஒரு அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் மாதிரி ஒரு பெரிய படமாக இருக்குமோ என்னவோ தெரியல. ஆல்ரெடி 3 வில்லன்ஸ் இருக்காங்க, பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 இந்த 3 வந்த வில்லன்ஸ். அது போக இந்த பார்ட் 4 ஒரு புது வில்லனை கூட இறக்கலாம். ஸோ இப்போதைக்கு நிறைய வில்லன்ஸ் இருக்காங்க, ஹீரோஸுமே கண்டிப்பாக நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இந்த மூவி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. இன்னும் ஜஸ்ட் ஒரே ஒரு வருஷம் வெயிட் பண்ண போதும் இந்த மூவியை நம்ம பார்த்துருவோம். நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த மூவியை பார்க்குறதுக்கு.
அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, இப்போ தான் ரீசெண்டாக ஒரு மூவி ரிலீஸ் ஆச்சு ஆப்பிள் டிவி ப்ளஸில், கோஸ்டட் அப்படின்னு சொல்லி. அந்த மூவிக்கான ரிவ்யூ கூட நம்ம சேனலில் போட்டிருக்கோம், பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க. அந்த ரிவ்யூவை நீங்கள் பார்த்துட்டு அந்த மூவி நீங்கள் பார்க்கலாமா வேணாமனு சொல்லி முடிவு பண்ணிக்கோங்க. என்ன கேட்டால் நீங்கள் கண்டிப்பாக அந்த மூவியை பார்க்கணும், ஒரு சூப்பர் ஃபீல் குட் மூவின்னு கூட சொல்லலாம். ஆனால் அந்த மூவிக்கு ரேட்டிங் ரொம்பவே கம்மியாக தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அந்த ரிவ்யூலையே. இவ்வளோ கம்மியாக ரேட்டிங் கொடுத்தும் ஆப்பிள் டிவி ப்ளஸில் மோஸ்ட் வாட்ச்டு மூவிஸ் லிஸ்ட்டில் இப்போதைக்கு டாப்பில் வந்து நிற்கிது இந்த கோஸ்டட் மூவி. ஸோ இந்த மாதிரி மோஸ்ட் வாட்ச்டு ஃபிலிமாகவே அமைஞ்சிருக்குது இந்த மூவி. அப்புறம் இந்த மூவிக்கான ரேட்டிங்ஸ் ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிருக்குது. என்ன கேட்டால் ரொம்பவே அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க இந்த மூவியை. என்ன கேட்டால் நிறைய பேர் கண்டிப்பாக இந்த மூவியை ரீவாச் பண்ணியிருப்பாங்க. நானே எத்தனை வாட்டி பார்த்தேன்னு சொல்ல முடியாது, ஒரு நிறைய வாட்டி இந்த மூவியை பார்த்துட்டேன். அந்தளவுக்கு எனக்கு ஒரு பயங்கர ஃபீல் குட் மூவியாகவே இது ஃபீல் ஆச்சு. எத்தனை வாட்டி பார்த்தாலும் போர் அடிக்கலை, ரொம்ப சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக போகுதுன்னு கூட சொல்லலாம். இந்த மூவியை இன்கேஸ் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். இந்த வருஷத்தோட ஒரு பயங்கரமான ஃபீல் குட் மூவியாகவே அமைஞ்சிருக்குது இந்த மூவி. ஒரு லவ் ஸ்டோரி ப்ளஸ் ஆக்ஷன் சூப்பராகவே கொண்டு போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல மூவிஸ்லாம் ஓட விடாமல் எந்த மூவிஸை ஓட வைக்க போகிறாங்கன்னு சொல்லி தெரியல. ரேட்டிங்லாம் ரொம்பவே அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க இந்த மூவியை. வெறும் 5.8 தான் IMDb ரேட்டிங் கூட கிடச்சிருந்தது. ஆனால் இந்த மூவி அதுக்கும் மேலே தான் சொல்லியான, ஒரு 7 ரேட்டிங்க்கு மேலேயாவது இருக்கும் என்ன கேட்டால் கண்டிப்பாக. ஸோ இந்த மூவி பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷத்தோட ஒரு ஃபேவரட்டான மூவியாக இது அமைறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். எனக்கு ஆஃப்டர் ஈவில் டெட் ரைஸ் அதுக்கடுத்து இந்த மூவி தான் ரொம்ப ரொம்ப பிடிச்ச மூவி இந்த வருஷத்தில். ஸோ இந்த மூவி பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க. அப்படியே பார்த்தவங்க இந்த மூவியை பற்றி உங்களுக்கு என்ன தாட் இருக்குன்றதையும் கீழே கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, இப்போதைக்கு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 10 இப்போ ரிலீஸ் ஆக போகுது May 19. ஸோ ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 10 பற்றி எந்த அப்டேட் இல்லை. இது என்ன அப்படின்னா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 11 பற்றி, எப்போ ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 11 ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி இப்போதைக்கு ஒரு ரிப்போர்ட் கிடச்சிருக்குது. இந்த ரிப்போர்ட் படி ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 11 வந்து 2025 ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம இன்னும் ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே வெயிட் பண்ணி ஆகணும் பார்ட் 11க்கு. பார்ட் 10க்கும் பார்ட் 11க்கும் ரொம்பவே டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல மூவியாக வரதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 11 தான் கடைசி படமாகவும் அமைய போகுது ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் சாகாக்கு. ஸோ கண்டிப்பாக நல்லபடியாக எடுத்தே ஆகணும். ஜுராசிக் வேர்ல்ட் டொமினியன் மாதிரி மொக்க பண்ணாமல் அவெஞ்சர்ஸ் எண்ட்கேம் மாதிரி ஒரு பயங்கரமாக கொடுத்தா உண்மையிலேயே சூப்பராக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்புவோம், நம்பிக்கை தான். ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 11 சக்ஸஸ் அடைய வாழ்த்துக்கள். 2025 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அடுத்து லாஸ்ட்டாக ஒரே ஒரு சின்ன டிசி நியூஸ், அது என்ன பண்ணா, இப்போதைக்கு சூப்பர்மேன் லெகசி 2025 வரப்போன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டார் ஜேம்ஸ் கன். அவர் ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி முடிச்சிட்டாரு, ப்ரீ ப்ரொடக்ஷனுக்குள்ளே போயிடுச்சு. இப்போதைக்கு நமக்கு ஜேம்ஸ் கனோட டேரக்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லி நல்லாவே தெரியும். அவர் கார்டியன்ஸ் ட்ரையாலஜி பார்த்துருக்கோம், இந்த சூசைட் ஸ்குவாட் மூவியெல்லாம் பார்த்துருக்கோம். ஒரு ஃபன் கலந்த ஒரு ஆக்ஷன் மூவியாக தான் இருக்கும் அவரோட மூவிஸ் எல்லாமே. காமெடின்றது தோர் லவ் அண்ட் தண்டர் லெவலுக்கு ரொம்ப கிரிஞ்சா இல்லாமல் ஒரு மிக்சடான காமெடியோட வச்சு ரொம்ப சூப்பராக அதை பேலன்ஸும் பண்ணியிருப்பார் ஜேம்ஸ் கன். அதில் அவர் ஒரு பயங்கரமான எக்ஸ்பர்ட்னு கூட சொல்லலாம், காமெடி அண்ட் எமோஷன்ஸை பெர்ஃபெக்டாக பேலன்ஸ் பண்ணுறதுல. ஸோ இந்த சூப்பர்மேன் லெகசிலேயும் நிறைய காமெடிஸ் இருக்குமோன்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆனால் இதில் வந்து காமெடிஸுக்கு வேலையே இல்லைன்னு சொல்லி அவரே சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த சூப்பர்மேன் லெகசி மூவி வந்து கண்டிப்பாக காமெடியாக இருக்காது, ரொம்ப சீரியஸ் டோனில் தான் இந்த மூவி போக போகுதுன்றது ஜேம்ஸ் கன்னே கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. அப்போனா கண்டிப்பாக கார்டியன்ஸ் 3 இந்த சூசைட் கோட விட இந்த மூவி ரொம்பவே பெஸ்ட்டாக வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ஆல்ரெடி அந்த 3 மூவிஸ் 4 மூவிஸே ஒரு பயங்கரமான மூவிஸ் தான், அதை விட இது சீரியஸ் டோனில் இருக்கிறதா கண்டிப்பாக டிசியோட ஃபஸ்ட் படமே ஒரு பயங்கரமான படமாக அமைக்கான வாய்ப்பு இருக்குது. ஜேம்ஸ் கன் மேலே எனக்கு என்றைக்குமே எந்த நம்பிக்கையும் குறைஞ்சதே இல்லை, அவர் கண்டிப்பாக நல்லபடியாக எடுப்பார் சூப்பர்மேன் மூவியாக எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் நம்புவீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ யார் யாரெல்லாம் இந்த சூப்பர்மேன் லெகசி மூவிக்காக வெயிட் பண்ணுறீங்க, கண்டிப்பாக எல்லாருமே வெயிட் பண்ணுவீங்கன்னு தான் சொல்லி நான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணுறவங்க கீழே கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இப்போதைக்கு ரீசெண்டாக கிடச்ச சில ஹாலிவுட் நியூஸ் என்னென்னு சொல்லி நான் உங்ககிட்ட இப்போதைக்கு ஷேர் பண்ணிட்டேன். இதில் எந்த நியூஸ் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணிருங்க. அப்படியே என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி நான் கீழே கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் போய் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் நிறைய ஹாலிவுட் அப்டேட்ஸ், மார்வல் அண்ட் டிசி அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை காய்ஸ்.